ஹலோ வியூவர்ஸ், மறக்காம வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா அது போடுற வீடியோ வரும். ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியாக் டெய்லர் வந்திருக்கும். ஸோ இதில் எக்ஸாக்ட் லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் பேரக்ஸ் ரோட், பட்டாளம், நியர் லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வந்து ரெண்டு பில்டிங் தாண்டி வந்தீங்கன்னா நீங்கள் ஜோடியாக் டெய்லர் ரீச் ஆயிடலாம். இந்த மெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1990 வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியாக் டெய்லர் வந்து ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 32 வருஷமாக வந்து இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியாக் டெய்லர்னு சொன்னாவே ஒரு சப் ஹப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாப்பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் வந்து குவாலிட்டி சர்வீஸோட இவங்க வந்து ரீச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கோட் ஷூட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போய் நம்ம வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட லொக்கேஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு, பட்டாளம், நியர் லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு அப்படியே வந்து ரெண்டு பில்டிங் தாண்டி வரேன். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அட்ரஸ் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து கோட் ஷூட் பார்க்கலாம் வாங்க. ஜோத்பூரி போடலாம், பண்டி போடலாம், ஷெர்வானி போடலாம், அது மாதிரி மெட்டீரியல் இது. இதெல்லாம் வந்து நல்லா ராயலா இருக்கும். இங்க பாருங்க மெட்டீரியல்லாம் வந்து நீங்க ஒரு பார்ட்டி வேர் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ரிச்சா இருக்கும். உங்களுக்கு இங்க பாருங்க அட்வான்ஸ் லேட்டஸ்ட் டிசைன்ஸு, இது மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே வந்து எங்கேயோ பார்க்க முடியாது.
புது டிசைன்ஸ் இது. இது பேண்ட்டு, இது மேட்சிங் பேண்ட்டு, க்ரீன் பேண்ட் போடலாம். பேண்ட்டு நீங்கள் பண்ணி தரீங்க? ஆ, ஃபுல் செட் கம்ப்ளீட்டாக செட் பண்ணி தரோம், கஸ்டமைஸ் பண்ணி தரோம், கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இங்கே பாருங்கள், இது வந்து நீங்கள் பிளாக் பேண்ட் போடலாம், ஜோத்பூரி ஸ்டைல். இதெல்லாம் உங்களுக்கு ஜோத்பூரி ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும். நார்த் இந்தியன்ஸ் வந்து இது ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் ஆளுங்களும் வாங்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்கள் பாருங்கள், இதில் வந்து கிரே கலரு, கிரே கலர் ஜக்காட்டு, இதெல்லாம் வந்து ஷைனிங் மெட்டீரியல். ஒரு பார்ட்டி நல்லா கிராண்ட் ஃபங்க்ஷனில் கிராண்டாக வேணும்னு சொன்னாக்கா இதெல்லாம் வந்து கிராண்டாக கிராண்ட் லுக் இருக்கும் உங்களுக்கு. பார்க்கும்போதே இது, ஆமாம், இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அட்ராக்டிவ் டெஃபினட்டாக, டெஃபினட்டாக இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு. பிளாக்ல இருக்குது, பிளாக் பேட்டர்னில் கேட்குறாங்க. சில பேர் வந்து பிளாக் கேட்குறாங்க, பிளாக்ல வேணாம், பிளாக்ல கூட இருக்குது. நீங்கள் பாருங்கள் மெட்டீரியல்ஸ் பாருங்கள், நல்லா ராயலாக இருக்கும். இங்கே பாருங்கள், க்ரீனில் இருக்குது. ஓகே, க்ரீன்லேயே வந்து நல்லா ராயலாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாம் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாம், நல்லா ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் தனியாக தெரிவிங்க. ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு கிராண்ட் லுக் இருக்கும், கிராண்ட் லுக் இருக்கும். இது பாருங்கள், இது வந்து ஒய்லட்டு, ஒய்லட் கலர் பாருங்கள். வயலட் கலர் சாரீ போடுறாங்க இல்லையா, வயலட் கலர் சாரீக்கு இது வந்து ஜோத்பூரி போடுறாங்க, தச்சு போடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு, கஸ்டமைஸாக இருக்கும், கஸ்டமைஸாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபார்மல் சூட்ஸ் பாருங்கள், ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. க்ரீன்லனா க்ரீனில் கலர் இருக்குது, ப்ளூனா ப்ளூ கலர் இருக்குது, பர்பிள் இருக்குது, எல்லா கலர்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், ரைமண்ட்ஸ் மெட்டீரியல் இருக்குது. இதுங்களா ரைமண்ட்ஸ் இருக்குது, பிராண்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரைமண்ட்ஸு. ரெமண்ட்ஸ் மெட்டீரியல், ரெமண்ட்ஸ் மெட்டீரியல் பண்ணி தரோம் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் வந்து டூ பீஸ் தைக்கலாம், த்ரீ பீஸ் தைக்கலாம், ஃபோர் பீஸ் தைக்கலாம், ஃபைவ் பீஸ் தைக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் கஸ்டமர் டிபெண்ட்ஸ், நீங்கள் என்ன என்ன விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி தரோம். கண்டிப்பாக சார். வேறு இங்கே பாருங்கள் சார், இது வந்து எல்லாம் வந்து பிளேசர்ஸ் கேட்குறாங்க இல்லையா, பிளேசர்ஸ் இங்கே பாருங்கள். இப்போ எல்லாம் வந்து ட்ரெண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸு, ஸ்ட்ரைப்ஸ்லாம் வந்து இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட் உங்களுக்கு. சென்னையிலலாம் வந்து ஸ்ட்ரைப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம், ஸ்ட்ரைப்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் பார்த்தீங்களா, ஸ்ட்ரைப் ப்ளூ ஸ்ட்ரைப்ஸு. இது வந்து நீங்கள் வந்து ஃபுல் சூட்டு, டிபி சூட்ஸு தைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கோட் பேண்ட் ஷர்ட்டு, ஒரு போ, பிளாக் கலர் போ ஃபஸ்ட்டாக. ஆ, ஷோரா ஷோரா பார்க்கலாம் நீங்கள். ஆ, பியூர் டெரி டெரி காட்டன் உங்களுக்கு, இல்லை இட்டாலியன் ஃபேப்ரிக் உங்களுக்கு, டிஆர் மெட்டீரியலு, என்ன இது எல்லாம், என்ன ரிங்கல் ஃப்ரீ உங்களுக்கு, ரிங்கல் ஃப்ரீ, ரொம்ப லாங் லைஃப் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் என்ன இது பண்ணாலும், இப்போ துரு, இப்போ வந்து இப்போ ஒரு ஏதாவது கரப்பட்டுருச்சுன்னா இந்த துணிக்கு நம்ம டக்குன்னு இது பண்ணலாம். ஆமாம், ஈஸியாக, ஈஸி வாஷபிள். இது ஈஸி வாஷபிள், ஈஸியாக வாஷ் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு போயிடும், உங்களுக்கு ஸ்ட்ரெயின் போயிடும் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், செக்ஸ் பேட்டர்ன் இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி வந்து செக்ஸ் நல்லா விரும்பி போடுறாங்க, செக்ஸ் பேட்டர்னு. இங்கே பாருங்கள், செக்ஸ் பிளேசரு, ஒரு ஜீன்ஸ் போட்டுட்டு ஜீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்கள். ஆமாம், ப்ளூ கலர், ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டிங்கன்னா சூட்டபுளாக, செக்ஸ் செக்ஸ் ஒரு பிளேசர் போட்டிங்கன்னா ராயலாக இருக்கும். இது ஃபுல் ஷூட்டும் இருக்காங்க? ஆ, ஃபுல் ஷூட்டும் பண்ணுறாங்க, ஃபுல் ஷூட்டும் பண்ணுறாங்க. இது வந்து பிளேசரும் போடுறாங்க, கஸ்டமர் சாய்ஸ் அது. இது ஃபுல் ஷூட் உங்களுக்கு, ஒன்லி பிளேசர் மட்டும் வேணும்னு சொன்னாக்கா த்ரீ ஃபைவ்லேருந்து பண்ணுறோம். த்ரீ ஃபைவ், ஒன்லி த்ரீ ஃபைவ் பிளேசரு. ஃபுல் ஷூட் வேணும்னாக்கா 7000, 8000, 9000 அது மாதிரி இருக்குது. இது வந்து 7000 பண்ணி தரோம். இங்கே பாருங்கள், எல்லாம் ரீசனபிள். இங்கே பாருங்கள், இது வந்து வெல்வெட்டு, வெல்வெட்டில் நீங்கள் வந்து வெல்வெட்டில் ஜக்காட் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. வெல்வெட்டில் ஜக்காட், வெல்வெட்டில் வந்து டிசைனிங் எல்லாமே வெல்வெட் பிளைன் தான் கொடுப்பாங்க. இந்த வந்து வெல்வெட்டில் வந்து டிசைனிங்காக கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், வெல்வெட்டில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இங்கே பாருங்கள், வெல்வெட்டில் இதுவும் வெல்வெட் ஜக்காட்டு, வெல்வெட் ஜக்காட். இது மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, எல்லாம் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், வெல்வெட் ஜக்காட்டு எல்லாம் ராயலாக இருக்கும். நீங்கள் வந்து சூட் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா இது வந்து டாப் இது போட்டுட்டு பாட்டம் வந்து பிளைனில் போட்டோம் நீங்கள், ரொம்ப நல்லா இருக்கும், ரிச்னஸ் இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ப்ளூ, ப்ளூவில் ப்ளூவில் இங்கே பாருங்கள், ப்ளூ ப்ளூவில் ப்ரிண்டட் ப்ரிண்டட் ஜக்காட், ப்ரிண்டட் ஜக்காட் சொல்லுவாங்க, வெல்வெட் ஜக்காட். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து கிராண்டாக கேட்குறாங்கல்ல, கிராண்ட் பண்ணி தரோம் உங்களுக்கு. ஆ, ப்ளூவில் ஃபுல் ப்ரிண்டட் உங்களுக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாருங்கள், எக்ஸலன்ட் மெட்டீரியலில். இதெல்லாம் அட்வான்ஸ் மாடல் சார் உங்களுக்கு. இதெல்லாம் துருக்கியிலேருந்து வருது மெட்டீரியல் உங்களுக்கு. ஆமாம், மேடின் துருக்கி இங்கே கிடையாது, எல்லாம் துருக்கியிலேருந்து வர வைக்கிறோம் நம்ம வந்து. ரொம்ப நல்லா ராயல் எல்லாமே, எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து இது ஃபுல் ஷூட் நம்ம வந்து 12,000 பண்ணி தரோம். டுவெல் தௌசண்ட் பண்ணி தரோம். 8000 இருக்குது, 7000 இருக்குது, 6000 இருக்குது. இது இது வந்து ராயல் நம்மக்கிட்ட வந்து 3-5 20,000 வரைக்கும் சூட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து வெல்வெட்டு, வெல்வெட் வந்து சில பேர் வந்து பிளேசர் கேட்பாங்க. பிளேசர் வந்து 4000 இருக்குது, வெல்வெட் பிளேசர்ஸ் வந்து 4000 வந்து டக்ஸிடோ பேட்டர்னு. இதில் வந்து பிளாக் சாட்டின் கொடுத்து ஸ்டிச் பண்ணாக்கா இது வந்து ராயலாக இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள், பிளாக் இது பண்ணிக்கலாம். ஷோரா ஷோரா பாருங்கள், இது பாருங்கள், இது வந்து ஒய்லட், ஒய்லட்
இப்போ வந்து இதெல்லாம் வந்து கல்யாண பொண்ணுங்க வந்து இப்போ பாருங்க லெஹெங்காஸ் போடுறாங்க இல்லையா, லெஹெங்காஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க இது மாதிரி வெல்வெட் கலர் கேட்குறாங்க, வெல்வெட் போட்டுட்டு பேண்ட் வந்து பிளாக் கேட்குறாங்க, பிளாக் இல்லை ஒயிட் பேண்ட் போடுறாங்க. ஆமாம் டிபெண்ட்ஸ், நல்லா ராயலாக இருக்கும், இதெல்லாம் நல்லா ரிச்னஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் இது வந்து இதுவும் வந்து புது டிசைன்ஸு, இங்கே பாருங்கள் இது பாருங்கள் பிரிண்டட் பிரிண்டட் வெல்வெட் சொல்லுவாங்க, பிரிண்டட் வெல்வெட் ஜக்கார்ட் வெல்வெட் இதெல்லாம் இதான் லேட்டஸ்ட்டு, இதெல்லாம் நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப ராயலாக இருக்குது. இல்லை நியூ டிசைன்ஸு இப்போது கம்மிங் அப் சீசன், இப்போது அடுத்த சீசனுக்காக நம்ம வந்து எல்லாமே இப்போவே இப்போவே அரேஞ்ச் பண்ணி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு, இது அடுத்த சீசனுக்காக இப்போவே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமாம் ஆமாம், இங்கே பாருங்கள் இது வந்து ராயலாக இருக்கும், கோல்டன் கலர் சாரீக்கு இது நல்லா சூட்டபுளாக இருக்கும். கோல்டன் ஆமாம் ஆமாம், இங்கே பாருங்கள் கோல்டன் கலர் சாரீக்கு நல்லா ராயலாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஆமா கோல்டன் கலர் சாரி போடுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து காம்பினேஷன் உங்களுக்கு நல்லா ரிச்னஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆமா அதுங்களா பாய் காட்ட காட்ட இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, கோல்டன் கலர் சாரிக்கு இது நல்லா ராயலா இருக்கும் உங்களுக்கு, ப்ரௌன் கலர் வெல்வெட் ரொம்ப ரிச்னஸ் இருக்கும் உங்களுக்கு, ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் பிளாக்ல ஜக்காட் இருக்குது, இதில் என்ன செய்கிறாங்க பிளாக் ஜக்காட், இது பிளாக் ஜக்காட்டில் வந்து என்ன செய்கிறாங்க டக்ஸிடோ போடுறாங்க. இப்போ இன்றைக்கி இந்த ஃபேஷன் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா ஹை குவாலிட்டி ஹை ரேஞ்ச் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் இது நம்ம சாட்டின் கொடுக்குறோம், சாட்டின் கொடுத்து அந்த டக்ஸிடோவில் காலரில் வந்து சாட்டின் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோம், நல்லா ராயலாக இருக்கும் இது. இங்கே பாருங்கள் பிரிண்டட் மெரூனில் பிரிண்டட் இருக்குது, மெரூனில் ஆமாம் பிரிண்டட் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார் நம்மக்கிட்ட, ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது, எல்லாம் செட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு. பிளேசர்னா பிளேசர் த்ரீ டூ பீஸ் இருக்குது, த்ரீ பீஸ் இருக்குது, ஃபோர் பீஸ் இருக்குது, ஃபைவ் பீஸ் இருக்குது, எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் சார் உங்களுக்கு. கஸ்டமைஸ் கஸ்டமர் என்ன சாய்ஸ் என்ன என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறோம். ப்ரைஸும் வந்து ரீசனபிள் ப்ரைஸ் நம்மக்கிட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து நீங்கள் சென்னையில் எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது. நிறைய கஸ்டமர் போயிட்டு அங்கே 25,000 ரூபா 30,000 ரூபா சொல்லி ஏமாந்து வராங்க. நம்ம கடையில் எல்லாம் வந்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் நம்மக்கிட்ட எனி டைம் கஸ்டமர்ஸு ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கு சொல்லி நிறைய கஸ்டமர் வந்து தேடிட்டு வராங்க. இங்கே நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம நல்லா கஸ்டமர் பண்ணி கொடுக்குறோம் சார். இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் வந்து உங்களுக்கு கிளாத்ஸ் எல்லாமே வந்து காட்டியிருப்பாங்க. காட்டன்ஸ்லேருந்து ஷெர்வான்லேருந்து மேட்சிங் சிங்க்லேருந்து ஒரு ஏ டு இசட் இப்போ வந்து காட்டின கலெக்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கலர்ஸ்க்கு மேலே வந்து காட்டியிருப்பாங்க. ஆனால் அது இல்லாமல் இன்னும் காட்டன் நினச்சிங்கன்னா இன்னும் இருக்குது, அவ்வளோ மெட்டீரியல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பிடிச்ச கலெக்ஷன்ஸில் எனக்கு கஸ்டமைஸ் ஷூட்ஸ் வாங்கணும் அந்த மாடல்ஸ் நான் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டைரெக்டாக நீங்கள் வந்து ஜோடியாக்கு வந்துட்டு அவங்க லைவாக வந்து கிளாத்ஸ் நிறையா இருக்குது, ஆக்சுவலாக துணிகள் நிறையா இருக்குது, அதை நீங்கள் டைரெக்டாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பிளேசராக இருக்கட்டும் ஆர் புல் ஷூட்டாக இருக்கட்டும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி டைமிங் நீங்கள் கேட்குறீங்களோ ஃபங்க்ஷன் மேரேஜ் ஆர் ரிசப்ஷன் வாட் எவர் இஸ் இட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க குயிக்காக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஆமாம் இது வந்து இண்டோ வெஸ்டர்ன் சொல்லுவாங்க சார், இது வந்து ஷெர்வானி. ஷெர்வானி வந்து கொஞ்சம் லாங்காக போட்டாங்க, ஷெர்வானி கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டால் இண்டோ வெஸ்டர்ன். ஓகே, இது வந்து மாப்பிள்ளைங்க வந்து லெஹெங்காக்கு ஏற்ற மாதிரி காம்பினேஷனாக போடுறது. இப்போது உதாரணத்துக்கு அவங்க வந்து ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலரு
ராமர் கலர் லெஹெங்கா எடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது வந்து காம்பினேஷன் வந்து ப்ளூ கலர், ப்ளூ கலர் வந்து நல்லா இருக்கும், காம்பினேஷன் நல்லா இருக்கும், பேருக்கு நல்லா இருக்கும். ராஜாக்கள் போடுற மாதிரி? ஆமாம், ராஜாக்கள் ஸ்டைலில் உங்களுக்கு இது நார்த் இந்தியன் ஸ்டைல் இது. ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ லெஹெங்கா கூட நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆகிடுச்சு, ஷெர்வானி கூட நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் நிறைய பேர் வந்து இப்போ ஷெர்வானிஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்னென்ன செட்டு வருது? இதில் செட்டு என்னென்ன வருதுன்னு சொன்னாக்கா, இங்கே பாருங்கள் மாலை வருது, அதுக்கப்புறமா வந்து ஷால் வருது. இங்கே பாருங்கள் ஷாலு, ஷால் வருது, கம்ப்ளீட்டாக ஷால் வருது. அதுக்கப்புறமா வந்து சஃபா வருது. ஆமாம், இங்கே பாருங்கள் சஃபா வருது, சஃபா வருது. அதுக்கப்புறம் ஷூஸ் வருது, ஷெர்வானி ஷூஸ் வருது. அதுக்கு மேட்சிங்காக கொடுத்து, மேட்சிங்காக கொடுத்துருவேன் கம்ப்ளீட்டாக. இங்கே பாருங்கள் கோல்டன் கலரில், கோல்டன் கலரில் வந்து நம்ம வந்து ஷூஸும் கொடுத்துட்றோம். அதே மாதிரி வந்து மாப்பிள்ளைங்களுக்கு ஷூஸ் கொடுக்குறோம். இப்போது கோல்டு ப்ளூ கலர் சூட் போட்டாங்கன்னா ப்ளூ கலர் சூட்க்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து லேட்டஸ்ட்டு வந்திருக்கு, லேட்டஸ்ட் ப்ரௌன் இது, லேட்டஸ்ட் ஷூஸ், பார்ட்டி வேர் ஷூஸ் வந்திருக்கு. நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், ஷைனிங்காக. ஆமாம், ஃபுல் செட்டு நல்லாயிருக்கும். சரி, ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பாய் கீழே வித்தியாசமாக இருக்கு என்னன்னு தெரியல. நம்ம வந்து ஷூட்ஸ் பார்த்தோம், ஷெர்வானி பார்த்தோம், கீழே பார்க்குறது வித்தியாசமாக இருக்குது. இது என்ன சார்? இது வந்து குர்தாக்கு மேலே போடுறது பண்டி சொல்லுவாங்க சார். இது வந்து மாப்பிள்ளைங்க, மாப்பிள்ளைங்களுக்கு தோழன் இருக்காங்களே, மாப்பிள்ளைங்க தோழன், மாப்பிள்ளைங்க ஃப்ரெண்டுங்க, அது மாதிரி போடுறது. இது வெறும் வந்து 1200 ரூபா தான் உங்களுக்கு, ஒரு 1200 ரூபா இது விலைக்கு கொடுக்குறோம். இப்போ வந்து அவங்க வந்து அழகாக நீங்கள் வந்து ஒரு பேண்ட் ஷர்ட்டோ ஒரு ஜீன்ஸோ போட்டு அழகாக மேலே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி ட்ரெண்டு உங்களுக்கு வந்து. ஆமாம், நல்லாயிருக்கும், நல்லா கிராண்டாக இருக்கும், லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இந்த சைடு வந்து வந்துருக்கு, நல்லா இருக்கும். மாப்பிள்ளைங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு அவங்க மெரூன் கலர் சாரீ போட்டாங்கன்னா மெரூன் கலர் சாரிக்கு இந்த கலர் வந்து காம்பினேஷன் வந்து பிரிண்டட் ஜோத்பூரி நல்லா மேட்சிங்காக நல்லா இருக்கும், கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள், இதுக்கப்புறமா வந்து க்ரீன் கலர், இல்லை க்ரீன் கலர், க்ரீன் கலர் ஜோத்பூரி, இதுவும் வந்து நல்லாயிருக்கும். இது க்ரீன் கலர் ஜோத்பூரிக்கு கீழே வந்து கோல்டன் பேண்ட் மேட்ச் பண்ணி தரோம் உங்களுக்கு. ஆமாம், இது வந்து ஃபுல் செட்டு 7000 ஆகுது, 7000 ஆகுது. ரெண்ட்டுக்கு வேணும்னு சொன்னாக்கா 2500 ரெண்ட்டு வாங்குறோம், நம்ம 2500 ரெண்ட்டு வாங்குறோம், ரெண்டு வாங்குறோம். நல்லாயிருக்கும், இதுவும் ஸ்டைலாக இருக்கும். இதுக்கு அடுத்தது பாருங்கள், எல்லா கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இங்கே பாருங்கள், இது வந்து மெரூன் கலர், மெரூன் கலர், மெரூன் கலர் வந்து ஜோத்பூரி. இது ஜோத்பூரிக்கு கீழே வந்து பாட்டம் வந்து நீங்கள் வந்து சாண்டல் கலர் வந்து பாட்டம் வரும். சாண்டல் கலர்? ஆமாம், சாண்டல், சாண்டல் கலர் பாட்டம் வரும். இதுவும் லேட்டஸ்ட் உங்களுக்கு டிசைன்ஸு, நியூ டிசைன்ஸு, லேட்டஸ்ட் டிசைன்ஸு. நீங்கள் எங்கேயுமே இது மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஆர்ட் கிராஃப்ட் அழகாக பண்ணியிருக்காங்க, ஆர்ட் கிராஃப்ட் எல்லாமே, எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுவும் வந்து ராமர், ராமர் கலர், ராமர், ராமர் கலர், ராமர் கலர் சாரி போட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காம்பினேஷன் கோல்டன் கலர் சாரீக்கும் இது மேட்ச் ஆகும், ராமர் கலர் சாரீக்கும் மேட்ச் ஆகும். இது வந்து இதுவும் பிரிண்டட் ஜோத்பூரி, இது லேட்டஸ்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு. நல்லாயிருக்கும், வெறும் உமன் நல்லாயிருக்கும், மாப்பிள்ளை நல்லா அழகாக தெரிவார். ரெண்டல், ரெண்டலில் வந்து 2000-3000 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது நம்ம வந்து 2000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆ ஆமாம் சார், இது வந்து ஓனாக வாங்கணும்னு நினச்சாங்கன்னா என்ன? 7000 ஆகும் சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், நல்லா இருக்கும். ஸோ இந்த ஷாப்புக்கு எத்தனை வருஷமாக நீங்கள் வந்துகிட்டு இருக்கீங்க? நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வரேன், பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் முன்னாடியே தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு ஒரு வேலை அப்படின்றதுனால தான் இங்கே நான் வந்திருக்கேன். ஓகே, ஸோ அதுதான் சார். ஸோ ஃபைன், நல்ல விஷயம். இந்த கடை எப்படி தெரியும் உங்களுக்கு? ஆக்சுவலி எனக்கு வந்து நான் இங்கே பக்கத்தில் தான் காலேஜ் படித்தேன், லாயலா காலேஜ். ஸோ அப்போ படிக்கும் போதே வந்து ரொம்ப இந்த மாதிரி இங்கே இங்கே வந்து ஃபேர்வெலுக்கெலாம் வந்து நாங்கள் இதை எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அப்போலேருந்தே எனக்கு தெரியும். நான் காலேஜ் முடிச்சு ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு 6-7 இயர்ஸாக தெரியும் இந்த கடை. என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கோட் எடுக்கிறீங்க? நான் ஆக்சுவலி வந்து ஒரு மாடலிங் காம்படிஷன் இப்போது நெக்ஸ்ட் வீக் வருது. ஸோ அதுக்காக சரி வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து சார். கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி வச்சுருக்காங்க? நீங்கள் அப்போ எடுத்திருக்கீங்க அந்த டைமில், ஸோ இப்போது கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது இவங்கள்ட்ட ரேஞ்செலாம்? ஆ, நல்லாயிருக்கு சார். ஆக்சுவலி இப்போது எனக்கு தெரிஞ்சு இங்கே ப்ளூ வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளூ வந்து ப்ளூவோட கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே, ஸோ அப்புறம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் நான் இப்போ ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு காம்படிஷன் எது கம்ஃபர்ட்டாக இருக்கும் நான் ட்ரை பண்ணேன். ஆமாம், எது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கி கொடுக்குதோ அந்த மாதிரி ஒரு கலர்ஸ் தான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஃபைன், நல்ல விஷயம். அண்ட் ப்ரைஸஸ் ப்ரைஸிங்லாம் எப்படி கொடுக்குறாங்க? ப்ரைஸிங் கூட கொஞ்சம் நாமினலாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு
ஜென்ரலாக இப்போ நம்ம வெளியே போனோம்னா வந்து 3000-4000 அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே வந்து ஒரு 2000-2500 சூப்பரான ஒரு கலெக்ஷன் கலெக்ஷன்ஸும் இருக்குது, நமக்கு அந்த மெட்டீரியலுமே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஸோ அதனால சூப்பர். ஸோ மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க, பார்க்குறவங்க இப்போ கோட் ஷூட் வாங்கணும்னு நினைப்பாங்க, ஸோ பல திங்கிங்கில் இருப்பாங்க, பல கன்ஃபியூஷனில் இருப்பாங்க, இங்கேடா ஒரு நல்ல கோட் ஷூட் வாங்கணும், இங்கேடா நல்ல ப்ரைஸில் கிடைக்கும், இங்கேடா மெட்டீரியல் நல்லா இருக்கும், பல கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து இவர் சொன்னார் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், ப்ரைஸு எல்லாமே, இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் மறக்கடிச்சிருவாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ப்ரைஸிங்குமே நல்லாயிருக்கு, ப்ரைஸிங்க்கு ஏற்ற குவாலிட்டி ஒர்த் எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து இந்த கடையை பற்றி ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன் பிரதர், நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இங்கேருந்து வரீங்க? ஆக்சுவலி நான் வந்து கொடுங்கியூர்லேருந்து வரேன். ஓகே, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்ததுக்கு ஆக்சுவலாக ஜோடியாக்கில் என்ன நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வந்தீங்க? ஜோடியாக்கில் வந்து என் ஃப்ரெண்டு முன்னாடியே ட்ரெஸ் எடுத்திருக்காரு, அவர் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு, நல்ல பக்கா ஸ்டிச், நல்ல ஃபிட்டாக இருந்துச்சு. சரி, அதுதான் அவர் தான் ரெஃபர் பண்ணியிருந்தார், ஃபஸ்ட்டு இங்கே போய் பாரு, உனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால தான் இங்கே வந்திருந்தேன். ஓகே, ஸோ மேரேஜுக்காக, பர்போஸ் மேரேஜுக்காக வந்திருக்கீங்க? ஆமாம். எப்போ ப்ரோ மேரேஜ் உங்களுக்கு? நெக்ஸ்ட் மந்த். ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களா? கோட் பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் கலர் இதெல்லாம் செட் பண்ணிட்டேன். ஓகே, இன்னும் ஃபைனல் மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அதை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியாக் டெய்லர்லாம் அனதர் கஸ்டமர் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து இந்த ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்போம். இந்த கடையோட கோட் ஷூட் எப்படி இருக்குது, என்னென்ன மாடல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். சார், இந்த கடைக்கு என்ன மோட்டோவில் நீங்கள் வந்திருக்கீங்க? ஆக்சுவலி சில வெட்டிங் வெட்டிங் ஷூட் எடுக்க வந்திருக்கோம், அதான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லிட்டு, கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், அதுவும் நல்லா இருக்கு. ஓகே, ஸோ இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது இந்த கடை? நான் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணாங்க. ஓகே, நீங்கள் எங்கள் ரிலேஷன் பக்கத்தில் இருக்காங்க, ஸோ அதனால் நாங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தெரிஞ்சதாக வந்திருக்கேன். ஓகே, ஸோ எப்படி சார் இருக்குது உள்ளே வந்தோன்னே உங்களோட ப்ராண்டு, இந்த ப்ராடக்ட், இந்த குவாலிட்டிலாம் எப்படி வச்சுருக்காங்க? நான் பார்த்த, நான் நெட்டில் பார்த்து இது பண்ண கலர்ஸ்லாம் இருக்குது, கிளாத்தும் நல்லா தான் இருக்குது. பார்த்து வரைக்கும் இது பண்ணும்போது கிளாத் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க? நான் வெட்டிங் ஷூட் தான் வாங்கலாம் வந்திருக்கேன், வெட்டிங் ஆக்சுவலாக எனக்கு. ஸோ அதனால் வந்துட்டு வெட்டிங் ஷூட்காக வாங்கலான்னு வந்திருக்கேன். நான் கேட்ட கலர்ஸ் தான் காட்டிகிட்டு இருக்காங்க, நல்லா இருக்குது. எப்போ சார் உங்களோட மேரேஜ்? எனக்கு நவம்பர் 10 மேரேஜ். ஓகே, நீங்கள் என்ன ப்ராடக்ட்ல வெட்டிங்ல நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க? செலக்ட் ப்ராடக்ட் நான் வந்து ப்ளூ ஒன் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்ட்னரோட வந்து எகங்கா, அவங்க வந்து பிங்க், ஓகே, ராணி பிங்க் அவங்களுக்கு, ஸோ அதனால் ப்ளூ சூஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு ப்ளூ சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ உங்கள் ப்ளூ ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா? பார்த்துட்டே இருக்கோம், செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, மோஸ்ட்லி செலக்ட் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக, தேங்க்ஸ், தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசியிருப்போம் ஆல்ரெடி. கோட் ஷூட் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க டைம் கேட்டிருந்தாங்க, அவங்கள்ட்ட வந்து ஒரு ரிசல்ட்டு கேட்போம். ஹை பிரதர், இப்போ தான் பேசணும், ஜஸ்ட் நவ் கோட் ஷூட் நீங்கள் வந்து உங்கள் கல்யாணத்துக்கு செலக்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் தான் பண்ணியிருக்கேன். ஒரு 32 வருஷம் கடனா பாத்துக்கோங்க. ராயல்ட்டியாக நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும், ஒரு ராயல்ட்டி கஸ்டமர்ஸ் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு பிரிட்டி பிராண்ட் வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், பர்த்டேஸ், பார்ட்டிஸ் இந்த மாதிரி ஒகேஷனாக போடுற மாதிரி கூட இவங்கள்ட்ட கோட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் குவாலிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி இவங்க அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஸோ நம்பர் 1 குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோட் ஷூட்ஸ் அண்ட் இதெல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாதி டுடே சேனல் சார்பாக நீங்கள் வந்து கோட் ஷூட் வாங்கணும், எனக்கு வந்து ரெண்டலில் வாங்கணும், ரெடிமேடில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஃப்ளாட் 15% வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இதுக்கு நாங்கள் வந்து கூப்பன் கோடு ஒன்று கொடுக்குறேன், ஹாதி டுடே 2242 சொல்லிட்டு இந்த கூப்பன் கோடு நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பில்லிங்கில் வந்து கொடுக்கும் போது வாங்கும்போது அந்த ரிடீம் கோடு நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ 15% ஃப்ளாட் ஆஃபரு நான் ஆல்ரெடி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு வீடியோவில் இப்போ அந்த கூப்பன் கோடு. ஸோ நீங்கள் இதை சொல்லி கண்டிப்பாக வந்து ஒரு 15% ஃப்ளாட் ஆஃபர் வந்து நான் வந்து எங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆஃபர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இந்த கூப்பன் கோடு மறக்காமல் சொல்லணும், சொன்னால் அந்த ஆஃபர் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, நான் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு கோட் ஷூட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ராயல் ப்ளூன்னு சொல்லிட்டு இந்த கோட் தான் நான் எடுத்திருக்கேன். எனக்கு
எடுக்கிறதுக்கே செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பர்த்டேஸ் அண்ட் பார்ட்டிக்கு ஒரு எனக்கு பர்சனலாக ஒகேஷனாக போடுற மாதிரி எனக்கு ஒரு க்ளோத் ஷூட் வாங்கியிருக்கேன். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்திங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடிச்சிக்க முடியாதுங்க. ஒரு ஃபைனஸ்ட் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிளாத்திங் எல்லாமே வந்து நல்லபடியாக வச்சுருக்காங்க. அதை காட்டும் போது இவங்களே பிரதர் காட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் கலர் அண்ட் பிரிட்டி கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் வந்து எங்கள்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும் ஒரு ஃபுல் ஷூட்டாக உங்களுக்கு வந்து மெட்டீரியல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோடியாக் டெய்லர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியல் வந்து சாய்ஸ் பண்ணி சாய்ஸ் வந்து துணியெல்லாம் நீங்கள் வந்து சாய்ஸ் செலெக்ஷன் பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட் இருக்குது, வெப்சைட்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் www.zodiactailors.com சொல்லிட்டு நீங்கள் அதில் போனீங்கன்னா டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் அது மூலமாக செக் பண்ணிக்கலாம். அண்ட் நான் அதோட வெப்சைட் வந்து நான் கீழே வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு கோட் வாங்கணும், மைண்டில் மெமரியில் வந்து இப்போயே வந்து நல்ல கோட் வாங்கணும், இந்த பெஸ்ட் ப்ரைஸிங்கில் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜோடியாக் டெய்லர்ஸ் வந்து மஸ்ட்டு வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ நான் இதோட வந்து வீடியோ முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதோட நெக்ஸ்ட் கண்டென்ட் வீடியோ சந்திக்கலாம். சைனிங் ஆஃப் பா.